நியூட்ரல் சோலாரின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் அஜய். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சைட்டுக்கு ஒரு 10 kW க்ரோவாட் இன்வெர்ட்ரு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்க்கலாம். இது டூரல் எம்பிபிடி டெக்னாலஜி. இந்த ரிவ்யூவில் அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நம்ம பாக்ஸை இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற டேப் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். பாக்ஸில் என்னென்ன அசஸஸ் வருதுன்னா, நம்மளுக்கு ஒரு கேட்லாக்கும் ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டும் ஒரு மேனுவல் ஆப்ரேஷனும் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டு, இந்த வாரண்டி கார்டும் வருது. இந்த வாரண்டி கார்டை நம்ம ஆன்லைனில் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். பர்டிகுலர் கஸ்டமர் லொக்கேஷன்லாம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணி பக்கவாக இந்த வாரண்டி வந்து ஒரு 7 இயர்ஸ்க்கு இந்த வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம வாரண்டியை வந்து கரெக்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும் ஒரு ஆத்தரைஸ்டு வெண்டர் மூலமாக. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம பக்கவாக பேக் பண்ணி வந்திருக்கு. டபுள் சைடில் உங்களுக்கு தெர்மாகோல் இருக்குது. இது எப்படி வெளியே எடுத்து வச்சுட்டு இன்வெர்டரோட ஃபுல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இந்த இன்வெர்டரோட கலர் பார்த்தீங்கன்னா, இது ஒரு மில்கி ஒயிட்டு. இந்த இன்வெர்டரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சுக்கு 18 இன்ச் இருக்குது. அண்ட் டெப்த்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. இந்த இன்வெர்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெர்டருக்கு தேவையான டேட்டா ஷீட் எல்லாமே இருக்குது. இந்த டேட்டா ஷீட்டில் நம்மளுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, எம்பிபிடி பற்றி சொல்லியிருப்பாங்க. ஒரு எம்பிபிடியில் எவ்வளோ வாட்ஸ் பேனல் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எம்பிபிடியில் நம்ம 2.5 kW வரைக்கும் நம்ம ஒரு எம்பிபிடியில் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது MC4 கனெக்டரு, இது ஒரு ஏசி கனெக்டரோட ஹோல்டரு. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஒரு ஏசி கனெக்டரு வித் ஆர்ஏசி கனெக்டரோட கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்டர்நெட் அசஸ்க்காக. இது பார்த்தீங்கன்னா ரிமோட் மானிட்டரிங் பண்ணுறதுக்காக ஒரு வைஃபை ரவுட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் அசஸரிஸும் இந்த சிங்கிள் பேக்லேயே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு மவுண்டிங் கிளாம்பு. இந்த கிளாம்பை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த இன்வெர்டரை நம்ம வால் மவுண்ட் பண்ணணும். இந்த க்ரோவாட் இன்வெர்டர் பார்த்தீங்கன்னா வாரண்டி பீரியட் வந்து 7 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேயும் இந்த வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா சர்டைன் அமௌண்ட் நம்ம பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் வாரண்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரோவாட் இன்வெர்டர் வந்து கடந்த ஒரு 10 இயர்ஸாக இந்த ஆன்கிரல் இன்வெர்டர்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் நம்பர் 1 இருக்கிறாங்க. இவங்களோட பிராண்டுக்கு அப்புறம் தான் நிறைய கம்பெனிஸ் வந்து ஓஎம்இ பேசிஸில் இவங்களோட டெக்னாலஜியில் அவங்க பிராண்டை போட்டு சேல்ஸிங் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. பட் இதுதான் வந்து க்ரோவாட் தான் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆன்கிரல் இன்வெர்டர்ஸ் பாஸ்ட் 10 இயர்ஸ். நாங்கள் எங்கள் சைட்டில் மேஜராக அப் டு 100 kW வரைக்கும் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறோம். மோர் தென் 100 kW ஏபிபி இன்வெர்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி இன்வெர்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இல்லை இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.